ஐயப்பாடு வருதா? அது வரணுங்கிறதா, வரணுங்கிறதுக்காக தான் சந்தித்தோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், கிளிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்து பயங்கரமாக சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோவே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சைடுருந்து ரிப்ளைலாம் எதுவும் கொடுக்காமல் இருக்க முடியாது. இந்த மாதிரியான சில நபர்களை பற்றி தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஸோ பச்சோந்தி சீமான் அப்படின்னு தான் இவருக்கு இனிமேல் பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தோம்னா நேரத்துக்கு ஒரு டைம் மாறி மாறி பேசிகிட்ருக்காரு அப்படிங்கிறதா எல்லா வீடியோஸும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இந்த வீடியோவில் ரஜினிகாந்த் அவரில் சந்திச்சிருக்காரு. அதுக்கு ஏன் சந்திச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு விளக்கம் வேறு ஒன்று கொடுக்குறாரு, என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் கேட்குறாருல்ல, நீங்கள் வந்து ரஜினி சந்திச்சுட்டு வந்ததுனால ஒரு அரசியல் பற்றின சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமோ அப்படின்னு ஒரு டாக் போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அப்படி போதா, அப்படி போகணும் அப்படின்னு தான் சந்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்லை அப்படிங்கிறாரு. நீ என்ன சொல்ல வர்ற? ஃபஸ்ட்டு ஆமான்னு சொல்ல வரையா இல்லை இல்லைன்னு சொல்ல வர்றியா? நீ ஆமான்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி விடு. ஃபஸ்ட்டு ரஜினிகாலில் போய் நீங்கள் விழுந்ததே பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம், மிகப்பெரிய அளவில் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியை கிடப்புக்கு கொண்டு போகிறதுக்குண்டான ஒரு சமம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகளாகட்டும், கட்சிகளில் இருக்கிற நிறைய பேர் எல்லாருமே பார்த்தோம்னா நீங்கள் யாரெல்லாம் விமர்சிக்கிறீங்களோ அவங்கள பார்த்தோன்னா பகச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன அப்படின்னா மறுபடியும் அவங்ககிட்ட போய் சரணாயிடுறீங்க. இப்போ திமுகவில் பார்த்தோன்னா எத்தனையோ பேரை பேசி மறுபடியும் அவங்ககிட்டே காசு வாங்கிட்டீங்க. உங்களை நம்பி பகச்சுக்கிட்ட திமுக பகச்சுக்கிட்ட நிறைய தம்பிகள் பார்த்தோன்னா இப்போ கட்சி விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ ரஜினி அவரில் எந்த அளவுக்கு நீங்கள் பகச்சு பேசுனீங்க அப்படிங்கிறது தெரியும். அதையே ஃபாலோ பண்ணி தம்பிகளும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சடனாக நீங்கள் மட்டும் தனியாக போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இப்போ அந்த தம்பிகளோட நிலம என்ன? அவங்களும் பார்த்தோன்னா அதே மாதிரி ரஜினி எப்படி ஏற்றுப்பாங்க? ஸோ அவங்களோட மைண்ட் செட் ஏற்றுக்கு நினச்சா கூட எப்படி போக முடியும்? நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டுமே இப்போ சடனாக போயிட்டார், நம்ம எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ஸோ உங்களை நம்பி நிறைய பேர் பார்த்தோம்னா மற்ற ஆளுங்களை பகச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பகச்சுக்கும் செய்கிறீங்க, மறுபடியும் கை கோர்த்துக்கிட்டு செய்கிறீங்க. இது வந்து கட்சியில் இருக்க நிறைய பேருக்கு பிடிக்கல, அதனால தான் கட்சி விட்டு நிறைய பேர் பிடிங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் விடுங்க. அப்புறம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சங்கின்னு என்ன? சங்கின்னா சகத்தோழன், நண்பன் அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. சங்கின்னா என்னன்னு தெரியுமா? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். சொங்கி பயலா யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற செருப்பு இருப்பாரு. எப்படிப்பட்ட செருப்பு? என்ன என்ன அது? ஏதோ ஒன்று பேசணும் அப்படிங்காக பேசுகிறீங்களா, இல்லை அந்த ஸ்டேஜில் பார்த்தோன்னா கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்றக்காக பேசுகிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இவர் வந்து வரலாற்றை படிச்சிருக்காரு, நிறையா புக்ஸை படிச்சிருக்காரு, அது எல்லாத்தையும் மனப்பாடமாக வச்சுருந்து டைமிங்கில் எடுத்து விடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஞாபக சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்க படித்தது எழுதுனது அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம், நீங்கள் பேசுனதே ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்படி ஒரு இடத்துல பேசியிருக்கோம், மறுபடியும் இந்த இடத்துல இப்படி பேசலாமா அப்படின்றத ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுருந்து கரெக்டாக பேசுங்க. ஏன்னா எல்லா இடங்களையும் பார்த்தோம்னா ஒரு சைடு நியாயமாக பேசுறது அதே கருத்தை, இன்னொரு சைடு அதே கருத்தை பார்த்தோம்னா கெட்டதாக பேசுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா எந்த வகையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இதே வாய் ரஜினி அவரில் எந்த அளவுக்கு சுடுகாட்டில் போய் படுத்துக்கோ அப்படின்ற அளவுக்கு பேசின வாய் தான் இப்போ மறுபடியும் வந்து மரியாதை நிமித்தமாக சந்திச்சாராமா. ஸோ மரியாதை நிமித்தம்னா என்ன? நீங்கள் ஸ்டேஜ்லேயும் சரி, ஒவ்வொரு நேர்காணலையும் சரி, இல்லை இந்த மாதிரி எல்லா பிரச்சாரங்களையும் சரி போய் ரஜினி அவரில் அவன் பேசுறது, நாய் அப்படின்னு பேசுறது, வந்தேரி நாய் அப்படின்னு பேசுறது, அவங்களோட அம்மாவை கட்சிக்காரங்களை வச்சு திட்ட வைக்கிறது, அதுக்கப்புறமா சுடுகாட்டில் போய் படுத்துக்கோன்ற மாதிரி கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டிட்டு, மரியாதை இல்லாமல் இங்கே திட்டிட்டு, இப்போ மரியாதை நிமித்தமாக சந்திக்க போனாராமா. என்ன கொடுமை இதெல்லாம்! இதெல்லாம் பார்க்குறக்கே பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு சீப்பான ஒரு மனசனை அரசியலை யாருமே பார்க்க முடியாது இவர் மாதிரி அப்படின்னு தான் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ செருப்பு எடுத்து காட்டி யாரடா சங்கின்னு சொல்கிற அப்படின்னு கேட்ட நீங்கள், இப்போ சங்கின்னா என்ன? ஒரு நண்பன் அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் சந்திச்சுட்டு வர்றீங்க. அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்குவீங்களா? ஸோ இப்போ வந்து சங்கி அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எதுக்கு அவ்வளோ கோவப்பட்டீங்க? சங்கின்னா நண்பன் தானே சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்னு விட வேண்டியதானே? எதுக்கு அவ்வளோ கோவப்பட்டு செருப்பில் எடுத்து காட்டுறது, மற்றவங்களை திட்டுறது? ஸோ இதே மாதிரி பாசிட்டிவாக கடந்து போயிருக்க வேண்டியதானே? ஸோ இதுதான் பார்த்தோன்னா இருக்கிறதுலே ஒன்றா நம்பர் தற்கொலைத்தனம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இப்போ உடனே பார்த்தோன்னா இந்த மஞ்சப்பொடி மாமா பைய ஒருத்தர் வருவா, அந்த சாட்டை அப்படின்னு ரஜினியாக வந்து அவரை சந்திச்சார் அப்படின்னு முட்டு கொடுக்குறக்கு ஒரு வீடியோ. அட பைத்தியார பயலுங்களா! ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவரில் சந்தித்தது எதுக்காக வேணால் இருக்கட்டும், ஆனால் எப்படி சந்திக்கிறதுக்கு மனசு வருது, எப்படி சந்திக்கிறதுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வெக்கமான சூடு சோறு இல்லாமல் ரஜினிகளை சந்திக்க தோணுது, நீங்களும் பார்த்தோன்னா அதுக்கு முட்டு கொடுக்க தோணுது அப்படின்றத நம்மளால் ஃபஸ்ட்டு கேட்க தோணுது. அது எல்லாத்தையும் விட சங்கின்னு சொன்னால் நண்பன் சொன்னார்ல, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி திட்டினாரு, அதையே சரி அப்படின்னா ரெண்டுக்கும் பார்த்தோன்னா என்ன வேறுபாடு? நீங்கள் எதில் நிற்கிறீங்க? ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறீங்களா, இல்லை வேறு வேறு கொள்கை அப்படின்னு விஜய் அவர்களை பேசுகிறீங்களா? நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறீங்களா? அட பேச்சிலாவது ஒரு நிலைப்பாட்டில் நில்லுங்கப்பா, கொள்கையில் கூட அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். செயலை காட்டுறதும் இல்லை, பேச்சிலையும் காட்டுறதில்லை, கொள்கையிலும் காட்டுறதில்லை, ஆனால் மற்றவங்களுக்கு குறை சொல்கிறது. ஸோ மரியாதை நிமித்தமான சீமானவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்டேஜில் இருக்க அந்தளவுக்கு கண்டபடியாக பேசுனீங்க. மிஸ்டர் சாட்டை நீங்கள் பேசுனதெல்லாம் பார்த்தோம்னா கொடூரமா சீமானவோட. ஸோ நீங்களாம் எப்படி தான் பார்த்தோம்னா இப்போ வந்து ரஜினி அவர்களை தூக்கி வச்சு பேசுகிறீங்க அப்படிங்கிறதே தெரியல. இருக்கிறது
பக்கத்துலேயே பார்த்தோன்னா ரொம்பவே சீப்பான பிகேவியர்ஸ் அப்படின்னா அந்த நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இதை பார்த்துட்டு பாதி பேர் இப்போ பிடுங்கிட்டு போக போகிறாங்க, ஆல்ரெடி பிடுங்கிட்டு போயிட்டாங்க, நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் பார்த்தோன்னா எத்தனை பேர் பிடுங்கிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. நாளிலிருந்து கண்டிப்பாக பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியோட கூடாரம் காலியாகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் வேணாம். 2026 எங்கள் ஆட்டம் ப்ரோ அப்படின்னு சவால் விடுறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. சவால் விட்டாலும் ஒரு ஆட்டமும் கிடையாது. இப்போ ஆல்ரெடி பிடுங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை வச்சே பார்த்தோம்னா நாம் தமிழர் க்ளோஸ் அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இனிமேல் கண்டிப்பாக சீமான் அவர்கள் பேசுகிற பேச்சு அவரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜில் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசாமல் தம்பிகளெல்லாம் பார்த்தோன்னா துண்டி சீட்டு எழுதி கொடுங்க, மறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ டேப்லெட் வாங்கி கொடுங்க, இல்லை அப்படின்னா தமிழர் பண்பாட்டு மூலமாக வைத்தியங்கள் இருக்கும்ல அதை செஞ்சு விடுங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இவருக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறமா நீங்கள் மக்களை பற்றி சிந்திக்கலாம். ஸோ கட்சியை பற்றியே சிந்திக்க துப்புல இவங்க எங்கே போய் பார்த்தோம்னா மக்களை சந்திக்க போகிறாங்க, மக்களை சிந்திச்சு நல்லது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சாலே பயங்கர கொடூரமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன தான் இன்னும் உருட்டுவாங்களோ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிற இந்த பச்சோந்தி சீமான் அவர்களாகட்டும், சாட்டை துரைமுருகன், இந்த கட்சியில் இருக்கிற சில பேர்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.